தோட்டத் தொழிலாளர்களுக்கு லயன் அறைகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தோட்ட வீட்டமைப்பு முறைமை 2000 ஆண்டு தொடக்கம் இதுவரை பல்வேறு பொறிமுறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அரசாங்கத்தின் அனுசரணையுடன் 7 பட்ச் காணி உறுதியுடன் கூடிய 550 சதுர அடிகளை கொண்ட வீடமைப்பு மற்றும் இந்திய அரசாங்கம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புகளுடன் 550 சதுர அடிகளை கொண்ட 2 வீட்டுத் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்மொழிவு திட்ட முறைமையின் கீழ் வீடுகளை வழங்கும் போது பின்பற்றுகின்ற நடைமுறைகள் மாறுபடுகின்றமையால் ஏற்றத்தாழ்வுகள் தோன்றியுள்ளதால் தோட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் போது பொதுவான ஒரு பொறிமுறையை பின்பற்றுவதற்கும் அதற்கமைய கீழ்காணும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போதுள்ள லயன் அறைகளை அகற்றி குறித்த இடத்திலே புதிய வீடுகளை அமைத்தல், வெள்ளம் மண்சரிவு போன்ற அனர்த்தங்களால் ஆபத்துகள் இருப்பின் மற்றும் லயன் அறைகள் அமைந்திருக்கும் இடங்களில் இடவசதிகள் போதுமான அளவு இல்லாவிட்டால் வேறு இடங்களில் வீடுகளை நிர்மாணித்தல், பிற்காலத்தில் குறித்த வீடுகளை இருமாடி வீடுகளாக நிர்மாணிக்கக்கூடிய வகையில் 550 சதுர அடிகளை கொண்ட வீட்டின் முதல் கட்டத்திற்காக 1.3 மில்லியன் ரூபாய்கள் செலவில் நிர்மாணித்தல், கால்நடை வளர்ப்பு மற்றும் வீட்டு தோட்டத்திற்காக மேலதிகமாக 3 பர்ச்சேஸ் காணியை ஒவ்வொரு வீட்டு உரிமையாளருக்கும் ஒதுக்கி வழங்கல், வீடமைப்பிற்கான பெறுமதியின் 50% பயனாளிகளிடமிருந்து மீள அறவிடுவதற்கும் அதற்காக 20 வருட காலம் வழங்குதலும், லயன் வீடுகள் அமைந்துள்ள இடத்தில் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வரையும் வேறு இடத்தில் தற்காலிகமாக வசிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்குதல்.